அந்த ஒரு பைக் இருந்தா மட்டும் போதும்ங்க. ஒரு பைக் ஒரு 3000 எடுத்தா ஒரு காசு இருந்தாலே போதும். உங்களால இந்த பிசினஸை சூப்பரா சக்சஸ் பண்ணலாம். அதாவது முயற்சி இருந்தா போதும். நீங்க எவ்வளவு ஹைட் வேணாலும் போலாம். ஒரு கடைக்கு 60 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப சர்வ சர்வமா பார்த்தாலும் 50 கடை பார்க்கலாம். டூ வீலரை வச்சே ஒரு பின்கோட்ல 50 கடை பார்க்கலாம். அப்படிங்கிறப்ப 3000 ஏர்ன் பண்ணலாம். தெரியாத இடத்துல கூட நீங்க வந்து பிசினஸ் பண்றதை விட தெரிஞ்ச இடத்துல பண்ணலாம். இதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா யார் வந்து இதில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் லைன் பார்த்துட்டு இருக்காங்களோ, அதாவது லைன் மீன்ஸ் யாராவது ஒரு ஊருகா சப்ளமெண்ட் இருப்பார், இல்லை சிப்ஸ் சப்ளமெண்ட் இருப்பார், ஏதாவது ஒரு பொருள் எந்தாவது ஒரு பொருளில் ஏதாவது ஒரு டயத்தில் அவங்க வந்து கடையில் கூட விற்கிற ஒரு கான்செப்டில் இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு ஒரு பீட் என்ன அப்படின்னா ஒரு கடையை ஒரு தடவை அப்ரோச் பண்ண போகிறோம் பொங்கல் வாரம் வருது, நாலஞ்சு சரமா கொடுத்துருங்க, ஏன்னா அதிகமா தீரக்குண்டான வாய்ப்பு இருக்கு. சார் ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு நீங்க சாயங்காலம் 5 மணிக்குள்ள ஆர்டர் போட்டீங்கன்னா நாளைக்கு காலைல 12 மணிக்குள்ள நான் டெலிவரி பண்ணிடுறேன். எந்த ஏரியா இருந்தாலும் அரௌண்ட் தமிழ்நாடு. ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. காய்ஸ், உங்களுக்காக ஒரு சூப்பர் பிஸ்னஸ். கொஞ்சம் முயற்சி போட்டீங்க அப்படின்னா 3000 ரூபா இருந்தாலே போதும், டெய்லியும் உங்களால் 3000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ், எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இது என்ன பிஸ்னஸ், இது எப்படி பண்ணுறது, இதை பற்றின முழுமையான விபரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாரு. சார்கிட்ட நம்ம இருக்கக்கூடிய எல்லா டவுட்டுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், என் பேர் துரைசாமி. ஓகே, நம்ம வந்து ஊத்துக்குழியில் கடந்த 9 வருஷமாக வந்து இந்த வெண்ணெய் நெய் தொழில் பண்ணுறோம். ஓகே ஓகே. ரொம்ப பியூராக பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால, குவாலிட்டியாக பண்ணுறதுனால நம்மளோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, ஆமாங்க. ஓகே சார், எத்தனையோ ஊர் இருக்குது, ஆனால் அந்த ஊத்துக்குழி அப்படின்னு வரும்போது மட்டும் நெய் வெண்ணெய் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அதான், கண்டிப்பாக நல்ல கேள்விங்க. ஆக்சுவலாக ஊத்துக்குழியில் ஏன் வெண்ணெய் நெய் ஃபேமஸ்னா, ஊத்துக்குழியில் வந்து பொதுவாக வந்து இது வந்து வறட்சியான பகுதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து மழையை நம்பி மட்டும்தான் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம். அதாவது இங்கே வந்து ஆறோ இல்லை ஆறு நொயலாக இருந்தால் கூட அதெல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே கெட்டுருச்சோம். இது பூரா பார்த்தீங்கன்னா ட்ரை லேண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டு புல் அதிகமாக வரும். அந்த புல் அதிகமாக கொடுக்குறதுனால இந்த தவிடு புண்ணாக்குன்னு சொல்லி நம்ம அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு ஃபுட்டு வந்து இந்த மாடுக்கு எருமைக்கெல்லாம் கொடுக்குறனால இங்கிருந்து வரக்கூடிய பால் வந்து கெட்டியாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்மெல்ல வந்து பட்டர் வந்து அப்படியே குவாலிட்டியாக இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த அரோமா வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து பேஸ்டரைசேஷன் பண்ணுறதில்ல. ஸோ எல்லா கம்பெனியுமே பால் கம்பெனி வந்து பேஸ்டரைசேஷன் பண்ணாமல் அவங்க வந்து பாலை வந்து பண்ண முடியாது. நாங்கள் வந்து அந்த பாலை வந்து பச்சை பால்லேருந்து கிரீம் எடுத்து கிரீம் வந்து அப்படியே பட்டரை மாற்றி பட்டரை வந்து கீயை மாற்றுறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் மெத்தடில் பண்ணுறதுனால தான் எங்களோட இந்த ப்ராடக்ட்டில் வந்து டேஸ்ட்டு ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. காரணம் ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டு இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட் தயாரிச்சுருக்கீங்க? கண்டிப்பாக சார், அதாவது ஊத்துக்குழி வெண்ணெய் நம்ம பண்ணுறோங்க. வெண்ணெய் பண்ணுறோம், பட்டரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே உருக்கி நெய்யை பண்ணுறோம். நெய்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பால்கோவை பண்ணுறோம். ஆமாங்க, பால்கோவை வந்து இது மாதிரி 1/2 கிலோ, அதான் 100 கிராம் பேக்குங்க. இது வந்து 1/2 கிலோ பேக் வந்து நாங்கள் பண்ணித்தரோம். ஆமாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பண்ணுறோம். பன்னீர் வந்து 200 கிராம் பேக், 1 கிலோ பேக் இருக்கு. அது மாதிரி பண்ணுறோம். இந்த 4 ப்ராடக்ட் இங்கே பண்ணுறாங்க. ஆமாங்க, பால் சேர்ந்த பொருட்கள் தான். ஆமாங்க. ஓகே சார், இப்போ இதை வந்து நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம். ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண மக்கள், ஒரு பீப்புள் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்க டேரெக்டாக உங்கள்கிட்ட வாங்கிக்கிற முடியுமா? கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதாவது வந்து மினிமம் ஆர்டர் அப்படிங்கிறது எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து 1/2 லிட்டர் நெய் வேணும், இல்லை 1/2 கிலோ வெண்ணெய் வேணும்னா கூட எது வேணாலும் ஒன்று கூட வாங்கிக்கலாம். எனக்கு 1/2 கிலோ வெண்ணெய் தான் சார் வேணும்னு சொல்லி நீங்கள் எங்கேருந்து மதுரையிலேருந்து கேட்குறீங்க, தேனிலேருந்து கேட்குறீங்க, சென்னையிலேருந்து கேட்குறீங்கனாலும் நாங்கள் 1/2 கிலோ வந்து கொரியர் பண்ணிட்டுருவோம். 1/2 கிலோ கம்மியான குவான்டிட்டி தான் எங்களால் கொரியர் பண்ண முடியாது. ஏன்னா அது செலவு அதிகமாகங்கிறனால பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு தான் அந்த காஸ்டிங் வந்து வெட்டியாக போகுங்கிறக்காக நான் பண்ணுறதில்லை. அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து ஒரு டின் வேணும், நெய் வேணும் சார், நான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறேன், ஒரு டின் நெய் வேணும், 2 டின் நெய் வேணும், வெண்ணெய் வேணும், என்ன வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். பன்னீர் 10 கிலோ வேணும், 20 கிலோ வேணும், அது மாதிரி வெண்ணெய் வேணும்,
என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது உங்களோட பிஸ்னஸ் யூஸ் இல்லாமல் இது மாதிரி பர்சனல் யூஸ்க்கு வாங்கிக்கலாம். இந்த பர்சனல் யூஸ்க்கும் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே தந்துடுறோம். ஆமாம், ஆமாம், இப்போ கடையில் வாங்குவாங்க இல்லையா? கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு கஸ்டமராக சொல்கிறேன், ஃபங்க்ஷன் வைப்பாங்க, கடையில் வாங்குறவங்களுக்கும் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு இது வித்தியாசம் இருக்குமா ரேட்டில்? எஸ் சார், கடையில் வாங்குறவங்களுக்கு வந்து ரீட்டெயில் எம்ஆர்பி ப்ரைஸ் ஆக்சுவலாக டீலர் கொடுத்து, டீலர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கடையில் எம்ஆர்பி கொடுத்து தான் விற்பாங்க. இன்னும் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் டீலர் ப்ரைஸுக்கே வந்துடும். இப்போ இந்த மாதிரி சப்போஸ் வீட்டுக்கு வந்து வாங்குறவங்க, இப்போ எங்கள் வீட்டில் கல்யாணம் சார், நாலு டின் வெண்ணெய் வேணும், நாலு டின் நெய் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். அது அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி ஆர்டர் போட்டால் அடுத்த நாள் காலையிலேயே டெலிவரி ஆயிடுது. ஆல் ஓவர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் டே மார்னிங் 12 to 12:30 கண்டிப்பாக டெலிவரி ஆயிடும். ஸோ அப்போ வந்து நம்ம அவங்க வந்து ஈஸியாக கன்வீனியன்ட்டாக அவங்க டெலிவரி எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஹோல்சேல் ரேட்டில் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து டெலிவரி ஆகுது இல்லையா, ஸோ டெலிவரிக்கு எதுவும் காஸ்ட் சார்ஜ் பண்ணுறீங்களா? இல்லை சார், இந்த ப்ராடக்ட்னோட சார்ஜ்லேயே நாங்கள் உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஆக்சுவலாக டெலிவரி ஃப்ரீ அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் பட் இந்த ப்ராடக்ட்லேயே ஆட் பண்ணிக்கிறோம், அதான் உண்மை. ஆமாம் சார், இல்லை இதை மறைக்க முடியாது. நாங்கள் வந்து இப்போ ஒரு பொருளினுடைய நான் வந்து டிஸ்கவுண்ட் தரேன் எங்கேருந்து கொடுக்க முடியும்? ஆக்சுவலாக ப்ளஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது. அதனால் நான் ரியாலிட்டி என்னென்னா நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தனியாக 150 ரூபா சார், 200 ரூபா சார் சிப்பிங்கன்னா அந்த பேர்டன் வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பே பண்ணுற மாதிரி, எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஃபீல் ஆகும். அதுக்காக நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன். சூப்பர். ஆக்சுவலி உண்மை என்னவோ அது ஓப்பனாக உடச்சிட்டா இருக்கு. நீங்கள் ஒரு சாதாரண எண்ட் யூஸராக இருந்தீங்க, ஒரு கஸ்டமராக இருக்கீங்க, தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதை விட இல்லாமல் டெலிவரி அப்படின்றது ஃப்ரீ தான். ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதுக்குள்ளே சேர்த்துட்டே அப்படின்னு சொல்லிட்டார். சூப்பரில். ஓகே சார், இப்போது ஒரு நபர் இருக்கார், ஒரு படிப்பு முடிச்சிருப்பாங்க, ஸோ யாரோ ஒருத்தர் இருக்காங்க, ஸோ அவங்க உங்களை யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? கண்டிப்பாக சார், ஆக்சுவலாக இப்போ நம்ம அந்த விஷயத்தான் வரோம். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கும். அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து பண்ணுறது, ஒரு ஏரியா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டேட் வைஸ் டீலர் தர்றது, இல்லை வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டீலர் தர்றது, இது மாதிரி நிறைய விதத்தில் அவங்க வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ணுவாங்க. இல்லை சில பேர் வந்து ஒரு நம்ம கடையிலேயே அதாவது ஃப்ரான்ச்சைசி கொடுத்து கூட பண்ணுவாங்க. நான் வெளியே கொடுக்க மாட்டேன் சார், நம்ம ஃப்ரான்ச்சைசி நம்ம இடத்துல மட்டும்தான் கிடைக்க, வேற எங்கேயும் கிடைக்காதுங்க மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பொருட்களை வந்து ஒவ்வொரு பின்கோடுக்கும் ஒரு டீலர் தரும். ஒவ்வொரு பின்கோடு, இப்போ உங்களோட பின்கோடு, இப்போ இந்த ஊத்துக்குளி பின்கோடு வந்து 638752 அப்படின்னு இருக்குன்னா இந்த பின்கோடுக்கு ஒரு டீலர் தரும். அப்போ ஏன் எதனால் இந்த மாதிரி பின்கோடுக்கு டீலர் தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பகுதி நேரமாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, அவங்க பண்ணணும் இருக்காங்க, அவங்க வந்து இங்கிருந்து நம்ம வந்து 28 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போய் பண்ண முடியாது. இந்த பின்கோடுங்கிறது அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 10 கிலோமீட்டரே வராது, ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே சரௌண்டிங் தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, இந்த 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற அத்தனை கடைகளும் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போயிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போயிட்டு, இந்த மாதிரி சார் நான் வந்து ஊத்துக்குழி நெய்க்கு வந்து டீலர் எடுத்துக்கேன், இந்த வந்து நீங்கள் ஒரு சரம் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி விற்றீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2 ரூபா 50 காசு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விற்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தெரியாத இடத்துல கூட நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதை விட தெரிஞ்ச இடத்துல பண்ணலாம். இதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா, யார் வந்து இதில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக இந்த நாங்கள் கான்செப்ட் ஆரம்பித்து ரொம்ப குறுகிய கலந்தாச்சு, இந்த இதில் வந்து எங்களுக்கு ரிசல்ட் வந்தது, யாரெல்லாம் லைன் பார்த்துட்ருக்காங்களோ, அதாவது லைன் மீன்ஸ் யாராவது ஒரு ஊருகா சப்ளைமெண்ட் இருப்பார், இல்லை சிப்ஸ் சப்ளைமெண்ட் இருப்பார், ஏதாவது ஒரு பொருள், எந்தாவது ஒரு பொருளில் ஏதாவது ஒரு டயத்தில் அவங்க வந்து கடையில் கொண்டு விற்கிற ஒரு கான்செப்டில் இருக்காங்களோ, அவங்க வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கடைக்காரருக்கும் அந்த இவர் சப்ளை பண்ணுறவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். போனோம்னாவே அவர் வந்து ஓகேங்க நான் என்ன எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்பாங்க அந்த ப்ராடக்ட்டில். ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, நான் இந்த மாதிரி நாங்கள் புதுசாக நெய் ஆட் பண்ணிக்கிறோம் ஊத்துக்குழி டீலர் எடுத்துக்கோம், அப்போ வந்து இந்த மாதிரி 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு சரம், 20 ரூபா பாக்கெட்டில் ஒரு சரம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓகேன்னு சொல்கிறக்கு ஈஸிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இது வந்து பெரிய முதலீடு கிடையாது அவங்களுக்கு, வாங்குறவங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த சரத்தை வந்து அவங்க வெறும் 150 ரூபா கொடுத்து வாங்குவாங்க, அப்படிங்கிறப்ப அவங்க வந்து பெரிய பட்டன் இல்லை சரி பரவாயில்ல கொடுத்துருப்போங்கன்னு சொல்லி வாங்கிக்குவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக வாங்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு வாரத்தில் அவங்க வந்து இந்த ஒரு இதை விற்றுருவாங்க. இதில் என்ன பியூட்டினா சார், இது வந்து முழுக்க உணவுப் பொருள், சாப்பிடக்கூடிய பொருள். ஸோ இன்றைக்கி விற்றா நாளைக்கு அது வந்து அழியக்கூடிய ஒரு பொருள். ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கொடுத்தீங்க, இதில் ஒரு சரம் அதில் ஒரு சரம், அடுத்த வாரத்தை இருந்து மீண்டும் அதில் ஒரு சரம் அதில் ஒரு சரக்கு அவர் கேட்பார். ஸோ ஒரு கடைக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 2 சரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னா, சப்ளை பண்ணுறவருக்கு 60 ரூபா லாபம் கிடைக்கும். இதில் வந்து 20 ரூபாயும் இந்த சரத்தில் வந்து 40 ரூபாயும் கிடைக்கும். ஒரு கடைக்கு 60 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப சர்வ சரமாக பார்த்தாலும் 50 கடை பார்க்கலாம். 2 வீலரை வச்சே ஒரு பின்கோடில் 50 கடை பார்க்கலாம். அப்படிங்கிறப்ப 3000 ரூபா ஏர்ன் பண்ணலாம்.
ஓகே 3250 ரூபாய் முதலீடு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு மேலே கூட தேவைப்படலாம் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நம்ம வந்து 3500 மட்டும் போதுன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே ஒரு 5000 10000 15000 வரைக்கும் கூட முதலீடு தேவைப்படும். ஆனால் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3250 இருந்தால் போதும். நான் எடுத்தோன்னே நீங்கள் 50000 கட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு டெபாசிட் நீங்கள் கொடுங்கன்னு நான் கேட்கல. ஏன்னா நானும் இந்த மாதிரி ஜீரோவில் வந்து வளர்ந்தா எடுத்தோன்னா வந்து நான் டெபாசிட் கட்டுங்கன்னா நான் எங்கே போகிறது, நான் எப்படி கட்டியிருக்க முடியும், நான் எப்படி வளர்ந்துருக்க முடியும். ஸோ இந்த வியாபாரத்தை வந்து எல்லாருமே பண்ணணுங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் தரோம். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே. இல்லை சார் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லை படிச்சுட்டு சும்மா இருக்கேன் நான் அப்படின்னாலும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய் அப்ரோச் பண்ணலாம் கடையில். ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஊத்துக்குழி நெய்க்கு நான் டீலர் ஆகிருக்கேன் சார், இந்த மாதிரி துதிங்கிற பிராண்டுக்கு ஆகிக்கிறேன். நான் இந்த மாதிரி இவ்வளோ கிடைக்குது எனக்கு, உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பாக்கெட் வைத்தா உங்களுக்கு 2 ரூபா பகாஸ் கிடைக்குது, இதில் வந்து ஒரு பாக்கெட் வைத்தா 5 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு மாதம் 2 மாதம் உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் அது பழகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 100 to 200 அசால்ட்டாக வைக்கலாம். இன்னொரு ஒரு பீட் என்ன அப்படின்னா, ஒரு கடையை ஒருத்தர் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், அவங்க ஓகே சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் தான், அடுத்த டைம் நீங்கள் அவங்ககிட்ட பேச வேண்டியதில்லை. ஆனால் எவ்வளோ நான் அவரே சொல்லிடுவார், இல்லை தம்பி இந்த இந்த டைம் வந்து எனக்கு தீபாவளி வாரம் வருது, ஒரு 4 சரமா கொடுத்துருங்க, இந்த டைம் வந்து இது வருது பொங்கல் வாரம் வருது, இது 4-5 சரமா கொடுத்துருங்க, ஏன்னா அதிகமாக தீரக்குண்டான வாய்ப்பு இருக்குது. நெய் வந்து எப்போ தீரும்னா இந்த மாதிரி சீசனில் தீரும். ஸோ இதுக்கடுத்தது நீங்கள் இந்த 10 ரூபா பாக்கெட் 20 ரூபா பாக்கெட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரரே வந்து இல்லைங்க உங்கள் நெய் நல்லா இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி 50 மில்லி கேட்குறாங்க, 100 மில்லி கேட்குறாங்க, 200 மில்லி கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அதில் எவ்வளவு பீஸ் வேணும்னு சொல்லி எழுதி நீங்கள் ஆர்டர் எடுத்து கூட நீங்கள் சப்ளை பண்ணலாம். சார் ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு நீங்கள் சாயங்காலம் 5 மணிக்குள்ளே ஆர்டர் போட்டிங்கன்னா நாளைக்கு காலைல 12 மணிக்குள்ளே நான் டெலிவரி பண்ணிடுறேன், எந்த ஏரியாவாக இருந்தாலும் அரௌண்ட் தமிழ்நாடு. ஸோ நீங்கள் இப்போ நான் நாளைக்கு கடக்கற கேட்டார்னா நாளைக்கே இன்னும் ஓகே நான் நாளைக்கு கொண்டு தரேன்னா நீங்கள் உறுதியாக சொல்லிட்டு வரலாம். எகைன் அந்த லைனுக்கு போய் நீங்கள் அந்த ப்ராடக்ட் அவர் டெலிவரி பண்ணலாம். ஸோ அவங்களே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்காங்க, பெரிய ஆர்டர் இருக்குது, நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். நீங்கள் டின்ல கூட இந்த டின் பேக் 15 kg டின் பேக் இருக்குது, எவ்வளோ வேணாலும் எவ்வளோ ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் கொடுக்குறது தயாராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்துட்றோம், யூஸ் பண்ணுறது அவங்களோட சாய்ஸ். இப்போ நிறைய மக்களுக்கு வேலை இல்லை, அதான் உண்மை. எஸ் சார், ஒரு பைக் இருந்தால் மட்டும் போதுங்க, ஒரு பைக்கு ஒரு 3000 காசு இருந்தாலே போதும், உங்களால் இந்த பிஸ்னஸை சூப்பராக சக்ஸஸ் பண்ணலாம். அதாவது முயற்சி இருந்தால் போதும், நீங்கள் எவ்வளவு ஹைட் வேணாலும் போகலாம், அது 100% உண்மை. இதை என்ன 1000 பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம வியாபாரம் நம்மளோட வியாபாரத்தை அவங்க பண்ணணுக்காக நான் அதை சொல்லவில்ல, பொதுவாகவே பொதுவான விஷயம் அதுதான். சரி ஓகே சார், மார்க்கெட்டில் எத்தனையோ பிராண்ட் இருக்குது, ஸோ நான் எதுக்காக உங்கள் ப்ராண்ட் சூஸ் பண்ணணும்? நல்ல கேள்வி கேட்டீங்க, இது கரெக்டான கேள்வி தான். அதாவது வந்து நிறைய பிராண்ட் இருக்குது, என்னோடய பிராண்டும் இருக்குது, என்னோடய பிராண்டில் நான் குவாலிட்டியாக தர்றேன், எல்லா பிராண்ட்லேயும் குவாலிட்டி இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஓகே ஓகே, எங்கிட்ட அதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. என்னோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் மக்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குவாலிட்டி வந்து நம்ம நம்மளே வச்சுருந்தா அது வந்து ஃபெமிலியர் ஆகாது, நம்ம வந்து அகைன் அகைன் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 பின்கோடு வந்து புல்லாயிருக்கு, ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துக்குறோம், 2-3 சேனலில் போட்டிருக்கோம், அதனால் நல்லா பிஸ்னஸ் வந்து 150 பின்கோடு கொடுத்துக்குறோம். ஃபர்தராக எக்கச்சக்கமான பின்கோடு இருக்குது, நீங்கள் நிற்கிற மாதிரி கொஞ்சமான பின்கோடெலாம் கிடையாது, எல்லா பின்கோடுக்கும் நம்ம போய் சேரணும், எல்லா மக்களுக்கும் நம்ம ப்ராடக்ட் போய் சேரணுங்கிறதா நம்மளுடைய கம்பெனியோட நோக்கம். ஓகே சார், நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க 3250 தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த 3250 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளோ லாபம் எடுக்கலாம்னு கேட்குறீங்க? ஆக்சுவலாக 3250 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த 10 மில்லியில் 1 பாக்ஸ் நான் அனுப்புவேன். இந்த பாக்ஸுங்களா? ஆமாம் சார், இதில் வந்து ஒரு எத்தனை பீஸ் இருக்குன்னா இந்த மாதிரி 500 பீஸ் இருக்கு. ஓகே, அதான் 25 சரம் இருக்கு. ஓகே, இந்த 25 சரத்தை விற்றீங்கன்னா 500 பீஸ் விற்றீங்கன்னா ஒரு பீஸ்க்கு 1 ரூபானா 500 பீஸ்க்கு 500 ரூபா கிடைக்கும். 3250 வச்சு 500 ரூபா நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் இன்றைக்கி எடுக்கிறீங்க, ஆர்டர் போடுறீங்க, நாளைக்கு காலைல வந்துடுது, நாளைக்கு ஈவினிங்குள்ளே சப்ளை பண்ணிடுறீங்க, அந்த பணத்தை மீண்டும் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த திரும்ப திரும்ப நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த டெய்லி 500 ரூபான்னு 500 ரூபா ஆடாகிட்டே இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏன் நீங்கள் 3250 நிறுத்துறீங்க? ஒரு 6500 போட்டிங்கன்னா நீங்கள் 20 ரூபா பாக்கெட் ஒரு சரமும் வந்துடுது, ஒரு பாக்ஸ் வந்துடுது. ஸோ அப்போ மொத்தமாக பண்ணும்போது உங்களுக்கு இதில் ஒரு 500 ரூபா அதில் ஒரு 1000 1500 ரூபா கிடைக்குது. நீங்கள் 2 பாக்ஸ் விற்றீங்கன்னா 1000 ரூபான்னா 4 பாக்ஸ் விற்றீங்கன்னா 3000 ரூபாச்சு. 4 பாக்ஸில் எவ்வளோ சரம் இருக்குது? ஒரு பாக்ஸுக்கு வந்து 25 சரம் இருக்குது, 4 பாக்ஸில் 100 சரம் இருக்குது. 100 சரத்தை வைக்கணும்னா 50 கடை பார்த்தா போதும் சொல்லிக்கலாம். நீங்கள் 50 கடை பார்த்தா 100 சரம் விற்கலாம், 4 பாக்ஸை நீங்கள் வண்டியில் கட்டிக்கலாம், தாராளமாக வந்து 3000 ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு. 3000? ஆமாம் சார், ஆனால் எடுத்தோன்னே அந்த 3000 சம்பாரிச்சிட முடியுமா? நீங்கள் ஒருத்தர் இருக்கார்,
சார் நான் வந்து இவர் சொல்கிறது சூப்பர் சார், கான்செப்ட் ரெடி, உடனே வண்டி எடு, வண்டி இருக்குது, உடனே பணத்தை கட்டு, உடனே வாங்கு, இதில் நாலு பெட்டியும் வாங்கு, நான் கொண்டு நேராக கடைக்காரர்கிட்ட போகிறேன். கடைக்காரர் போனோன்னு என்ன சொல்லுவார், தம்பி நிறைய நெய் இருக்குது தம்பி மார்க்கெட்டில், நீ வேற ஏன் தம்பின்னு சொல்லுவார். சார் இது நான் ரியாலிட்டி சொல்கிறேன், இப்போது நீங்கள் வந்து என்ன அங்கே நடக்குது அப்போது அவர்கிட்ட நீங்கள் கன்வின்ஸ்னால் நீங்கள் அவர்கிட்ட ஏமாற்றி பேச வேண்டாம், இருக்கிற ரியாலிட்டியானா ஊத்துக்குழி நெய்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை நான் இன்றைக்கி வாங்க வேண்டாங்கண்ணா, இந்த ஒரு பாக்கெட்டை வச்சு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருந்தால் நீங்கள் வாங்கினான்னு சொல்லி சொல்லணும். அதுக்கடுத்தது போகும்போது உங்களுக்கு அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆயிரும். ஸோ ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கண்ணா எப்படின்னா இருந்தது நல்லா ஓகே, நான் இந்த ஒரு சர வைங்கண்ணா, இப்படி தான் நீங்கள் பில்டப் பண்ண முடியும். இதுக்கு எல்லாமே வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் ஆகும். செடியை வச்சோன்னா நீங்கள் பழம் பறிக்க முடியாது, அது மாதிரி பொறிச்ச இது உலகத்துலேயே அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்த உடனே நீங்கள் ஜெயிச்சதாக கான்செப்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஒரு கடை ரெண்டு கடை பத்து கடை, நிறைய பேர் என்னோடய தெரிஞ்ச கடை இருக்குது சார் நான் கொடுத்து ஜெயிச்சிருவாங்கிறாங்க. தெரிஞ்ச கடையில் கொடுத்து ஜெயிக்கிறது விஷயமே இல்லை, தெரியாத கடையிலையும் கொடுத்து ஜெயிக்கணும். சூப்பர் சூப்பர். ஓகே இப்போ ஓகே, ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு நூறு கடையை பிடிக்கணும் அப்படின்னா எனக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு மேலாங்க சார். ஒரு மாதம் ஏன் ஆகுனா, நாலு ரோலிங் போகணும், ஒரு நாலு ரோல் போகணும். இன்றைக்கி போயிட்டு வர்றீங்க, இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு லைன் போகிறீங்க, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஒரு அதே லைன் போகிறீங்க, அதுக்கடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மீண்டும் அதே லைன் போகிறீங்க. ஸோ அப்போ தான் அந்த கடைக்காரருக்கும் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ண முடியும். ஆமாங்க, எடுத்தோடனே நம்ம வந்து போய் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும்னா தான் உள்ளே வரணும். இது ஓப்பனாக சொல்கிறேன், இது வந்து என்ன சொல்கிறதுன்னா நெகட்டிவாக பேசுகிறேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நெகட்டிவ் வந்து தெரிஞ்சுட்டு போகணுங்கிறதுக்காக நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது தெரியாமல் நான் வந்து பேசுகிறத மட்டும் வச்சு நீங்கள் ஃபோர்ஸாக நிறைய பேர் பண்ணி அதுக்கடுத்து அவங்க நெகட்டிவ் வந்து பண்ணும்போது ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. ஆனால் ரியாலிட்டி தெரிஞ்சிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அங்கே போகும்போது ஆமாப்பா அவர் அன்றைக்கே சொன்னார், ஆமாம் கடைக்காரர் இப்படி தான் சொல்கிறார், கரெக்டாக தானே சொல்கிறார் கடைக்காரர், அப்போ ஓகே அப்புறம் ஜெயிச்சிருவோங்கிற கான்ஃபிடண்ட் அவருக்கு வரும். நம்பிக்கை வரும், ரைட். ஓகே. ஸோ சிம்பிளாக சொன்னால் அப்படின்னா ஒரு நூறு கடையை பிடிக்கிறதுக்கு எனக்கு அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதம் வச்சுக்கலாமே ஃபஸ்ட்டாங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் சார். இதை விட இன்னொரு பியூட்டியான ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ராடக்ட்லேயே நீங்கள் மீண்டும் 50 மில்லியன் 100 மில்லியன் 200 மில்லியன் அரை லிட்டர் ஒரு லிட்டர் எல்லாமே நீங்கள் கொடுக்கல அதே கடைக்கு, அது அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதே வாய்ப்பு நான் அப்படியே அதே இதில் கொடுத்துட்றேன். இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கடையை வந்து ஒரு பிடிச்சி நீங்கள் ஒரு லைனுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி கொண்டு போனதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஈஸியாக அவர்கிட்ட கொடுக்கலாம். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஏன் பண்ணுறக்கூடாது வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட தொழிலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே சார், இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க எனக்கு இப்போ இந்த பிசினஸ் எடுத்து பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? எஸ் சார், கண்டிப்பாக நம்ம கீழே கொடுத்துக்கிற நம்பர் இருக்கு இல்லைங்களா, நம்ம நம்பரு, இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, காண்டாக்ட் பண்ணால் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், ஏன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஏன் நான் காண்டாக்ட் பண்ண எடுத்தோடனே வாட்ஸ்அப் பண்ணாமல் ஏன் காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன்னா நிறைய சந்தேகங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் வழியாக நம்ம கான்வர்சேஷன் பண்ண முடியாது. சில பேர் சேட் பண்ண தெரியாமல் அது தமிழில் இங்கிலீஷில் டைப் மாற்றி டைப் பண்ணிட்டுருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக எனக்கு கால் பண்ணுங்கள், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு காய் போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிடுவேன். நான் சொல்லிவிட்டு ஃபோனில் பேசுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுருவேன், ஃபோட்டோஸு, என்ன ப்ரைஸு, நான் என்ன விலைக்கு தர்றேன், அவங்க என்ன விலைக்கு விற்கணும், அவங்க என்ன கடைக்காரர் என்ன விலைக்கு விற்கணும், எல்லா டீட்டெயில்ஸு, அதே மாதிரி ஃபோட்டோஸு எல்லாமே அனுப்பி விட்டுருவேன். அதுக்கடுத்தது ஸ்டார்ட் பண்ணோன்னா பணத்தை கட்டினாங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் நான் ஷேர் பண்ணிடுவேன், அக்கௌண்ட் நம்பரில் பணத்தை கட்டினாங்கன்னா அடுத்த நாள் வந்து டெலிவரி ஆகிடும். அவங்க வந்து இம்மீடியட்டாக பிஸ்னஸ் மேனாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு நாலு பாக்ஸ் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், மாதத்துக்கு ஒரு 60,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா சார், 3000 ரூபா முதலீட்டில் நீங்கள் டெய்லி 3000 ரூபாய்க்கு மேலே கூட சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இவங்க சார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா க்வெஸ்சனுமே நான் கேட்டுட்டேன், இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய டவுட் வரும் இல்லையா? ஸோ அது எல்லாமே நீங்கள் சாருக்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம், உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் உள்ள வாங்க. ஸோ அப்போ தான் இன்னும் உங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போக முடியும். ஓகேங்களா சார், ஓகே சார், ரொம்ப நன்றி, வணக்கம். ஓகேங்க, வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட ஒரு முயற்சி மட்டும் இருந்தாலே போதும், உங்களால் டெய்லி 3000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். கிட்டத்தட்ட மாதம் பார்த்தோம்னா 1,00,000 ரூபாய்க்கு மேலே உங்களால் சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தாங்க இந்த நெய் பிஸ்னஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா டவுட்டுமே நான் சார்ட்டு கேட்டுட்டேன், இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுடைய நான் உங்களை டாடா, பை பை, சியோ.